கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முதல் முறையாக தீயணைப்பு துறையுடன் பல்வேறு தனியார் அமைப்புகள் சார்பாக பேரிடர் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக இந்த பயிற்சி வகுப்புகள் 15 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. மேலும் இந்த பயிற்சி வகுப்புகள் 3 ஆண்டுகள் வழங்கப்படும் என ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தெரிவித்துள்ளார். முதல் நாள் பயிற்சியில் மாணவர்களுக்கு கயிறு ஏறுதல், மாடி கட்டிடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி அதை அணைப்பது உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இந்த பயிற்சி வகுப்பில் கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். ஒரு குழு அமைப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். அந்த குழுவானது 3 ஆண்டுகள் பயிற்சி இருக்கும். அதற்காக குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 15 கல்லூரிகளுக்கு அழைப்புதல் அளித்திருக்கிறோம். அதில் விருப்பமுள்ள மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொள்ளணும்னு குறிப்பு கொடுத்துருந்தோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்திருக்காங்க. இவர்களில் 70 பேர், 40 மாணவர்கள், 30 மாணவிகள் தேர்வு செய்யப்படுவாங்க. தேர்வு செய்யக்கூடிய மாணவ மாணவிகள் தொடர்ந்து 3 ஆண்டுகள் பயிற்சி இருக்கும். இந்த 3 ஆண்டுகள் பயிற்சியானது சத்யசாய் ஆர்கனைசேஷன் மூலமாக வழங்கப்படும். தமிழ்நாட்டினுடைய தீயணைப்புத்துறை சார்பாகவும் அதற்கான பயிற்சிகள் இருக்கும். மாணவர்களுக்கு 3 ஆண்டு பயிற்சி முடிந்ததற்கு பிறகு அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்படும். இந்த மாதிரி ஒரு இடத்துல தீ விபத்து வருதுன்னு சொன்னால் இன்றைக்கி இப்போ தெரியும், எல்லா இடமும் அதற்கான உபகரணங்கள் இருக்குது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தெரியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால் அந்த மாணவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்தோன்னா பிரச்சனைகள் வருகின்ற போது அவங்க உடனடியாக செயல்படுறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த பயிற்சிகள் இருக்கும். முதலாம் ஆண்டு ஃபஸ்ட் எய்டு வந்து மினிமம் கொடுப்பாங்க. அடுத்த ஆண்டு அதனுடைய அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கும். அதன் பிறகு ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வருதுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிற அளவிற்கு அவர்களுக்கு தரம் உயர்த்தப்படும். எங்காவது தென்பகுதிகளில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த மாணவர்கள் உடனடியாக செயல்படுற விதத்தில் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கும்.